ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் இட் ஈஸி இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிள் அண்ட் கியூட் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம் அதுவும் யூஸிங் இந்த கோகனட் செல் வச்சு ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஒரு கோகனட் செல் இருந்ததுன்னா அது மேலே இருக்க அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த நார் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளியர் பண்ணிவிடுங்க ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஆல்ரெடி கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டேன் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி அந்த நைஃப் வச்சோ இல்லை ஏதாவது கட்டர் மாதிரி வச்சு ஃபுல்லாக மேலே இருக்கிறத கிளியர் பண்ணிடுங்க மேலே இருக்கிற அந்த பெரிய பெரிய நார் கொஞ்சம் அன்னிவனாக இருந்ததுன்னா அதெல்லாம் அந்த கத்தியை வச்சு கொஞ்சம் ஷேப் பண்ணி ஃபுல்லாக கிளியர் பண்ணி எடுத்துடுங்க ஸோ இப்படி நம்ம கிளியர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேலே இருக்கிற டெக்ஸ்டர் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ரஃப்பாக இருக்கும் ரஃப்பாக இருக்கிற டெக்ஸ்டர் வந்து போகணும் கொஞ்சம் ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த பேப்பரில் ஒரு குட்டி போர்ஷன் இருந்தால் போதும் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல ஒரு குட்டி போர்ஷன் கட் பண்ணி எடுத்து அது மேலே ஸ்க்ரப் பண்ணி எடுங்க ஸோ ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி எடுங்க இது ரொம்ப கஷ்டமான ஒர்க் மாதிரிலாம் இல்லை நம்ம ஆல்ரெடி மேலே இருக்கிற அந்த பெரிய பெரிய பீசஸ்லாம் நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டனால நம்ம இந்த மாதிரி ஈஸியாக ஸ்க்ரப் பண்ணலாம் ஸ்க்ரப் பண்ண உடனே நமக்கு கொஞ்சம் அந்த அந்த மேலே இந்த ரஃப்பாக கொஞ்சம் இருக்கும் இல்லையா அந்த பார்ட் மட்டும் தான் நமக்கு ஆகணும் ஸோ ஆகிறதுக்காக ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி ஸ்மூத்தாக எடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தாக எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து அந்த எந்த ஹார்டும் இல்லாமல் நம்ம கை வச்சாலும் தெரியும் நமக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நம்ம எடுத்து முடிச்சிடுங்க இப்போ இது ஒரு சின்ன டிஷ்யூவில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி மேலே ஃபுல்லாக ஒரு கோட் கொடுத்துருங்க எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த ஸ்க்ரப் பண்ணோம் இல்லையா அப்போ குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கும் சின்ன சின்னதாக மைன்யூட்டாக இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக வரதுக்காகவும் அண்ட் மேலே நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக தெரியிறதுக்காகவும் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துருங்க வைப் பண்ணி எடுத்துருங்க இப்போ இதில் அக்ராலிக் பெயிண்ட் பிளாக் கலர் ஸோ ஃபஸ்ட்டு இதில் பே பிளாக் தான் நம்ம பேஸ் கோட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் பிளாக் பெயிண்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிடுங்க இதை வாட்டர் டிப் பண்ணி அடிக்கலாமா இல்லை அப்படியே இது பண்ணலாமா ஆனால் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க பட் ரொம்ப வாட்டர் டிப் பண்ணி அடிக்காதீங்க ஃபுல் பெயிண்ட்டு லைட்டாக அப்பப்போ கொஞ்சம் ப்ரெஷ்ஷை நினைக்கிறதுக்கு மட்டும் வாட்டர் டிப் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி பெயிண்ட் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் இது ட்ரை ஆகட்டும் ஸோ ஒன்ஸ் இந்த ஷெல் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த கோல்டு பெயிண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஷெல் நல்லா ட்ரை பண்ணியாச்சு ஸோ ட்ர அந்த பிளாக் பெயிண்ட் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்தாலே அந்த கோல்டு பெயிண்ட்டை இந்த மாதிரி உங்கள் கிட்ட பழைய ப்ரஷ்ஷு யூஸ்டு ப்ரஷ்ஷு ஆல்ரெடி இந்த மாதிரி கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணுறதுக்குன்னு எதாவது ப்ரெஷ்ஷுன்றதுனா அந்த ப்ரெஷ்ஷில் இந்த கோல்டு பெயிண்ட்டை டிப் பண்ணி இப்படி ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க இது நம்ம நார்மலாக கோல்டை பெயிண்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணி பண்ணுறதும் நல்ல ஒரு டெக்ஸ்சர் இருக்கும் ஸோ இந்த டாட் டாட்டாக நல்லா டெக்ஸ்டர்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இப்போ உள்ள இருக்க போர்ஷனில் நம்ம எந்த கலரும் கொடுக்கல இல்லையா ஸோ அதுலேயும் இந்த எக்ஸ்ட்ரா கோல்டு பெயிண்ட் இருக்கும் இல்லையா ஸோ அந்த கோல்டு பெயிண்ட்டு ஜஸ்ட் ஒரு கோட்டு இது வந்து ரொம்ப திக்கான கோட்டாக கொடுக்கணுமா இல்லை ரொம்ப கிளியராக கொடுக்கணுமான்லாம் இல்லை நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் வாட்ரு மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துருங்க அந்த உள்ள இருக்க போர்ஷனை அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற சில்க் த்ரெட் இந்த சில்க் த்ரெட்டில் ஒரு தேர்ட்டியிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் ஸ்ட்ரான்ஸ் வரைக்கும் எடுத்துக்கோங்க தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து இந்த மாதிரி சென்டர் பொசிஷனில் நாட் போட்டு எடுத்துக்கலாம் இந்த டாஸல்லாம் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த டாசில் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு தேர்ட்டியில் தேர்ட்டி ஃபைவ் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து கரெக்டாக சென்டரில் நாட் போட்டுருங்க அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கணும் மேலே அந்த நாட் போட்ட த்ரெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் அதை ஒன்று சேர்த்துருங்க ரெண்டு நாட் போட்டுட்டு இப்போ மொத்தமாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க த்ரெட்டு வந்து இப்படி மொத்தமாக எடுத்து வச்சுக்கலாம் ஓகே ஸோ இப்படி த்ரெட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு எண்டில் சிசரை வச்சு கட் பண்ணி ஈவன் பண்ணிக்கோங்க ஈவன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒன்று வாட்டர் டிப் பண்ணி வாட்டரை ஜஸ்ட் அது மேலே போட்டிங்கன்னா அந்த எல்லாம் ஒன்றாயிடும் அப்படி இல்லைன்னா நீடில் கோர்த்து நீடில் வச்சும் பண்ணலாம் நம்ம இயரிங் பண்ணுறதுக்கான கேப் இருக்கும் இல்லையா இயரிங் கேப் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதை போட்டு நான் கவர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கோல்டு பீடு நார்மல் கோல்டு பீட் அதுக்கப்புறம் ஒரு பேர் பீட் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த இயரிங் கேப் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் மேலே ஒரு கோல்டு பீட் அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பீட் இது வந்து இந்த பேர் பீடு வந்து அதை விட ஒரு சைஸ் அதிகம் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன் எம்எம் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் த்ரீ எம்எம் போடுங்க ஸோ ஒன் எம்எம் ஒன்று அப்புறம் த்ரீ எம்எம் ஒரு மூணு பீடு ரெண்டாவது பீடு த்ரீ எம்எம் போட்டிருக்கோம் அப்புறம் ஒரு மூணாவது பீடு அதுக்கப்புறம் அதை விட அதிக சைஸ் ஒரு ஃபைவ் எம்எம் ஒன்று இது ஃபைவ் எம்எம் பீட் ஸோ இப்படி ஷேப் இப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் மேலே இருக்கிற இதை நீங்கள் நாட் போட்டுருங்க ஏன்னா பீடு வந்து திரும்ப ரிவர்ஸில் வெளியே வர சான்ஸ் இருக்குது அதனால ஒரு நாட் போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ கீழே இருக்கிற அந்த டாஜில் வந்து நம்ம ஈவனாக கட் பண்ணி எடுக்கணும் ஸோ அந்த கட் பண்ணி எடுக்கிறதுக்காக சீசர் வச்சு அழகாக ஈவனாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ இந்த டாசிலில் நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே ஒரு இயரிங் கேப் போட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் கோல்டு பீட் அதுக்கப்புறம் மூணு சைஸஸில் நம்ம பேர் பீட் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேல் அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு மூணு பேர் அப்புறம் பெரிய சைஸில் ஒரு ஸ்டாப்பர் மாதிரி ஒரு பெரிய பேர் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் லைக் க்ரீன் ப்ளூ உங்ககிட்ட எந்தெந்த கலர்ஸில் சில்க் த்ரெட் இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஃபைவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வயலட் பண்ணோம் இல்லையா இதுக்கப்புறம் க்ரீன் ஆரஞ்சு ப்ளூ அப்படின்னு நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எடுத்துருக்கேன் ஸோ அதே ப்ரொசீஜர் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நீ கேப் போடப்போ அந்த சாரி அந்த இயரிங் கேப் போட போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு கோல்டு பீட் இதில் வந்து நீங்கள் நீடல் கோத்தும் போடலான்னுலாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் க கம் இருக்குல்ல இந்த ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது இல்லை ஃபெவிகால் இருக்குல்ல அதை கூட மேலே லைட்டாக நீங்கள் கோட் கொடுத்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பீச்சை வந்து நம்மளால் கோத்துற முடியும் நீங்கள் அந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம் சார் ஒன்றும் வாட்டர் அடி பண்ணுங்கள் இல்லை அந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீடல் யூஸ் பண்ணி அப்படியுமே கூத்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம மூணு பேர் பீட் அதாவது சென்டரில் இருக்கிற மிடில் சைஸ் வந்து மூணு போட்டோம் இல்லையா ஒரு சின்ன பேர் அதுக்கப்புறம் மூணு மீடியம் சைஸ் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் இதில் வந்து மூணு மீடியம் சைஸ்க்கு பதில் அஞ்சு மீடியம் சைஸ் ஸோ ஒரு சின்ன பேர் ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் அப்புறம் ஒரு பெரிய பால் அன் கீழே அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஒயிட் பேல் அதுக்கப்புறம் மூணு மீடியம் பேர் ஒரு பெரிய பால் நெக்ஸ்ட்டு ஒன்றில் ஒரு குட்டி பேல் அஞ்சு மீடியம் போல் அப்புறம் ஒரு பெரிய போல் அண்ட் நெக்ஸ்ட்டு போடும்போது இந்த அஞ்சு வந்து செவன் ஆகும் ஸோ செவனுக்கு அப்புறம் நைன் ஆகும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போங்க ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ ஃபைவ் செவன் நைன் அண்ட் லெவன் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போங்க கீழே இருக்கிற த்ரெட்டு சைஸ் வந்து வேறியாது அதை நம்ம இதில் ஸ்டிக் பண்ணும்போது பார்த்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம அந்த கோல்டு பெயிண்ட்டும் கவர் ஆகிடுச்சு இந்த ஷெல்லில் போட்டு கோல்டு பெயிண்ட்டும் கவர் ஆகிடுச்சு இதில் ஒரு மிரர் பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் இதை டெக்கரேட் பண்ணணும் இல்லையா அந்த ஒரு மிரர் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றி இந்த மாதிரி ஒயிட் பீச் இது எக்ஸாக்டாக இந்த டிசைன் தான் இருக்கணுமா இந்த மாதிரி தான் தேவையானில்லை உங்கள் கிட்டே ஏதாவது பீச் இருக்கும் இல்லை இல்லையா ஸோ அந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணியும் கவர் பண்ணிக்கலாம் டிசைன் பண்ணலாம் அப்படி என்கிட்ட பீட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோம் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஃபோம் ஷீட்ஸை பஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி சர்க்கிள்ஸில் வரும் நீங்கள் அந்த அதை யூஸ் பண்ணியுமே நீங்கள் கரெக்டாக பேஸ் பண்ணலாம் அதுவும் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும் இந்த மிரர்லாம் நமக்கு நார்மல் கிராஃப்ட் ஷாப்ஸ்லேயே கிடைக்கும் ஸோ இதில் வந்து இப்போ நான் ஒரு ப்ளூ பேர்ல் ஒரு ப்ளூ பீட் ஓட்டியிருக்கேன் அதை சுற்றி நம்ம செயின் இந்த கோல்டு செயின் இருக்குது இல்லையா ஸோ அதை கவுண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த அளவு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு கரெக்டாக கட் பண்ணி சுற்றி பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஸோ இதில் வந்து நான் மொத்தம் மிரர் யூஸ் பண்ணியிருக்கேன் பீச் இருக்குது அப்புறம் கோல்டு செயின் யூஸ் பண்ணியிருக்கு அண்ட் இதுக்கு மேலே இப்போது ஒரு மிரர் ஓகே ஒரு கோன் ஷேப்பில் ஒரு மிரர் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபைவ் பொசிஷன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணி அஞ்சு இடத்துல இதே ஃபார் டிசைனை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் ஃபோம் ஷீட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோம் ஷீட்ஸ்லேயும் இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன டிசைனோ லைக் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா இதே டிசைனோ ஃபாலோ பண்ணியும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அஞ்சு இடத்துல ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நம்ம அஞ்சு டாசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அது கரெக்டாக இந்த பொசிஷனில் வரணும் அதனால் அதனால் இந்த மாதிரி அஞ்சு பொசிஷன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக ஃபைவ் பொசிஷனுக்கு பண்ணுங்கள் ஸோ இப்போ இது தேர்டு மிரர் அதே மாதிரி அண்ட் குட்டி குட்டி பீச் சுற்றி பீச்சு அதுக்கு மேலே பீடு பீடு வந்து ஆல்டர்னேட்டிவ் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ளூ வயலட் ப்ளூ வயலட் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் ஸோ ஒன்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும் இது கொஞ்சம் ஆர்டன் அவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது மேலே வந்து நமக்கு அந்த ஹோல்டர் மாதிரி ஒரு பொசிஷன் தேவை உங்ககிட்ட ஏதாவது ஃபோம் ஷீட்ஸ் இருந்ததுன்னா அந்த ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு ஷேப் கட் பண்ணி எடுத்துருங்க சர்க்குலர் ஷேப் கட் பண்ணி எடுத்துருங்க இது வந்து மேலே இருந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் மேலே கொஞ்சம் போர்ஷன் தெரியுது இல்லையா அந்த போர்ஷனை கவர் பண்ணுறதுக்காகவும் அதில் ஒரு ஹோல்ட்ரு மாதிரி வைக்கிறதுக்கு இதை வந்து இப்போ ஷேப்பில் கட் பண்ணுங்கள் கட் பண்ண சர்க்குல ஃபோம் ஷீட்டை ஷேப்பில் கட் பண்ணுங்கள் சென்டரில் நீடல் வச்சு போடுங்க அப்படி நீடல் நான் ஜஸ்ட்டு த்ரெட்டை வந்து ரோல் பண்ணி சேஃப்டி பின் வச்சு தான் உள்ளே போட்டேன் நீங்கள் நீடல் இருந்தால் நீடலில் கூத்து நீடில் வழியாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஒரு எண்ணில் நாட் போட்டுருங்க ஓகே நாட் போட்டால் அந்த ஃபோம் தாண்டி வெளியில் வராது இல்லையா ஸோ அந்த த்ரெட்டை கீழே இருக்கிற அந்த கோகனட் ஷெல்லோடு பேஸ்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி அழகாக பேஸ்ட் பண்ணிவிடுங்க இதுக்கு நீங்கள் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணுங்கள் இல்லை நார்மல் அந்த ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுங்கள் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணால் இன்னும் ஸ்ட்ராங்காக நமக்கு பேஸ்ட்டாகவும் இது வெளியே வரவே வராது ஸோ இதுனால் இதுவும் போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணணும் நம்ம ஹோல்ட் பண்ணி ட்ரை பண்ணுறதெல்லாம் தான் இருக்குது ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணணும் ஸோ இப்போ நம்ம எதை நம்ம பேஸ்ட் பண்ணுறோன்னா அந்த ஃபோமுக்கு கீழே இருக்கிற இந்த த்ரெட்டு ப்ளஸ் இந்த ஃபோம் ஷீட் அது மேலே அந்த ஃப்ளாஷ் ஷேப்பில் இருக்கிற ஷீட்டையும் நம்ம அதோடு பேஸ்ட் பண்ணுறோம் அந்த பெட்டல்ஸ் மாதிரி வந்திருக்கு இல்லையா ஸோ அதுவும் இல்லாமல் க்ளூ அப்ளை பண்ணி கவர் பண்ணிவிடுங்க ஸோ ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த த்ரெட்டில் அந்த இயரிங் கேப் இருக்கு இல்லையா அதை அப்ளை அதை போட்டிருங்க அதை உள்ளே ஒன்று கோத்து விட்டுட்டுங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நாட் போட்டிருங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அந்த இயரிங் கேப்பு வெளியே வரவும் வராது அண்ட் அது ஒரு ஸ்டாப்பர் மாதிரியும் இருக்கும் சரி இப்போ நம்மளுடைய மேலே இருக்கிற அந்த ஷேப் ரெடி அந்த ஹேங்கிங்கான மேலே இருக்க பார்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த டேசல்ஸ் எல்லாம் பண்ணி வச்சோம் அந்த டேசில்ஸை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம அந்த டிசைன் எங்கே கரெக்டாக அந்த பீச் கோத்துருக்கோமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக அந்த டேசல்ஸை வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க க்ளூ அப்ளை பண்ணுங்கள் பட் இது இப்படியே வச்சால் நிற்காது இல்லைன்னா நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு ஹோல்ட் பண்ணணும் அந்த வேஸ்ட் பீஸ் எதாவது ஃபோம் கட் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த பேப்பரை கட் பண்ணிவிடுங்க இல்லை ஃபோம் இல்லைனா நியூஸ் பேப்பரை கூட கட் பண்ணி நீங்கள் ஓட்டிடலாம் ஸோ இப்படி ஒட்டிட்டீங்கன்னா அது ட்ரை ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆயிடும் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உள்ளே வச்சு மேலே ஒரு ஃபோம் பேப்பரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லா பீஸஸும் அந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் எந்த மாதிரி ஆர்டரில்னா ஃபஸ்ட்டு அந்த மூணு பீடு கோத்தோம் இல்லையா மூணு பீட் இருக்கிறது ஃபஸ்ட்டு அப்புறம் ஃபைவ் பீச் மிடில் இருக்கிற அந்த மீடியம் சைஸ் பொருள் வந்து ஃபைவ் பீச் ஒன்று அதுக்கப்புறம் செவன் பீச் அதுக்கப்புறம் நைன் பீச் அப்புறம் லெவன் பீச் இந்த ஆர்டரில் கரெக்டாக கீழே அந்த டிசைன் மிரர் பேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி ஓட்டிடுங்க பொசிஷன் பண்ணிவிட்டு ஓட்டிடுங்க மேலே இந்த நியூஸ் பேப்பரோ ஃபோமோ வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேஸ்ட் பண்ணும் இந்த மாதிரி இப்போ நம்ம வச்சு பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இப்போ இது ட்ரை ஆகட்டும் இது நம்ம கை வைக்க வேண்டாம் இது ட்ரை ஆகட்டும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ மெயில் இருக்கிறதெல்லாம் ட்ரை ஆகட்டும் ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா த்ரெட் எல்லாம் கட் பண்ணிவிடுவோம் ஸோ அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் உள்ள அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஜெல்லாம் இருந்ததில்ல அந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் கட் பண்ணிவிடுங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்க அந்த டேசல்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இப்படி சூப்பரான க்யூட்டான ஒரு ஹேங்கிங் ரெடி ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்